முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 151. தலைப்பு பாண்டவ படைத்தலைவன். த ஜெனரலிசிமோ ஆஃப் பாண்டவா ஹோஸ்ட். உத்தியோக பருவா செக்ஷன் 151. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 80. சைனிய நெறியான பருவம் 1. இந்த பதிவின் சுருக்கம்: கௌரவப்படை புறப்பட்டு விட்டது என கிருஷ்ணன் மூலமாக கேட்ட யுதிஷ்டன் அக்ஷோஹிணிகளின் தலைவர்களாக 7 நியமித்து படைத்தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என தனது தம்பிகளிடம் கேட்டது. விராடனின் பெயரை சகாதேவனும், துருபதனின் பெயரை நகுலனும், திருஷ்டத்யும்னின் பெயரை அர்ஜுனனும், சிகண்டியின் பெயரை பீமசேனனும் முன்மொழிவது. படைத்தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கிருஷ்ணனிடம் யுதிஷ்டிரன் கொடுப்பது. திருஷ்டத்யும்னனை படைத்தலைவனாக கிருஷ்ணன் தேர்ந்தெடுத்தது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 151, பாண்டவ படைத்தலைவன் இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், ஜனார்த்தனின், அந்த கிருஷ்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்டவனும் அறம் சார்ந்த ஆன்மா கொண்டவனும் நீதிமானுமான மன்னன் யுதிஷ்டிரன், கேசவனின், அந்த கிருஷ்ணனின் முன்னிலையில் தனது தம்பிகளிடம் சொன்னான், குருக்கள் கூடியிருந்த சபையில் நடந்தது அத்தனையும் நீங்கள் கேட்டீர்கள். கேசவன், இந்த கிருஷ்ணன் உதிர்த்த வார்த்தைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே மனிதர்களில் சிறந்தவர்களே போரிட வேண்டிய வரிசையில் பிரிவுகளாக பிரித்து எனது துருப்புகளை அணிவகுப்பீராக என்றான் யுதிஷ்டிரன். நமது வெற்றிக்காக இங்கே 7 அக்ஷோஹிணி படைகள் கூடியிருக்கின்றன. அந்த 7 அக்ஷோஹிணிகளையும் வழிநடத்தப் போகும் தலைவர்களான அந்த 7 புகழ்பெற்ற வீரர்களின் பெயர்களை கேட்பீராக. துருபதர், விராடர், திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சாத்யகி, சேகிதானன், பெரும் சக்தி கொண்ட பீமசேனன் ஆகியோரே அந்த 7. இந்த வீரர்களே எனது துருப்புகளின் தலைவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைவரும் வேதங்களை, தனுர்வேதத்தை அறிந்தவர்களாவர். பெரும் வீரம் கொண்ட இவர்கள் அனைவரும் அற்புத நோன்புகளை பயின்றவர்களாவர். உடல் வெறுத்தவர்களாவர். பணிவு கொண்ட இவர்கள் அனைவரும் கொள்கைகளிலும் மற்றும் போரிலும் சாதனைகளை அறிந்தவர்களாவர். ஆயுதங்களிலும் அம்புகளிலும் நன்கு திறம் பெற்ற இவர்கள் அனைவரும் அனைத்து வகை ஆயுதங்களையும் பயன்படுத்த தகுந்தவர்களாவர். ஓ சகாதேவா, ஓ குருகுலத்தின் மகனே, அனைத்து வகை போர் வரிசைகளை, படைகளின் பிரிவுகளை அறிந்தவரும், இந்த 7 தலைவராக ஆகக்கூடியவரும், கணைகளை சுடராக கொண்டிருக்கும் நெருப்பை போன்ற பீஷ்மரை போரில் தாக்கு பிடிக்க கூடியவருமான வீரர் யார் என்பதை எங்களுக்கு இப்போது சொல்வாயாக. ஓ மனிதர்களில் புலியே சகாதேவா, நமது படைத்தலைவராக ஆகத் தகுந்தவர் யார் என்பதில் உனது கருத்தை எங்களுக்கு சொல்வாயாக என்றான் யுதிஷ்டிரன். அதற்கு சகாதேவன் யுதிஷ்டனிடம் சொன்னான், உறவில் நமக்கு நெருக்கமானவரும் சம்பந்தியும் துயரத்தில், அதாவது அஞ்ஞாத வாசத்தில் நமக்கு ஆதரவாக இருந்தவரும், பெரும் பலம் கொண்டவரும், அனைத்து அறங்களையும் அறிந்தவரும், போரில் தடுக்கப்பட முடியாதவரும், நாட்டில் உள்ள பங்கை மீட்டுத் தருவதில் நமக்கு நம்பிக்கையானவரும், பலம் பொருந்திய மச்சைய மச்ச நாட்டு மன்னருமான விராடரே, பீஷ்மர் மற்றும் அந்த பலமிக்க தேர் வீரர்கள் அனைவரையும் போரில் தாக்கு பிடிக்க வல்லவராவார் என்றான் சகாதேவன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார், சகாதேவன் இதை சொன்னதும் சொல் திறமிக்க நகுலன் யுதிஷ்டிரனிடம் சொன்னான், வயது, சாத்திர அறிவு, விடா முயற்சி, பிறப்பு மற்றும் குலம் ஆகியவற்றினால் மதிக்க தகுந்தவரும், பணிவு, பலம் மற்றும் செழிப்பை கொண்டவரும், கல்வியின் அனைத்து கிளைகளையும் அறிந்தவரும், பரத்வாஜ முனிவரிடம் ஆயுத அறிவியலை கற்றவரும்,
தடுக்கப்பட முடியாதவரும் உண்மையில் உறுதியான அர்ப்பணிப்பு கொண்டவரும் துரோணரையும் வலிமை மிக்க பீஷ்மரையும் எப்போதும் சவாலுக்கு அழைப்பவரும் அரச குடும்பங்களில் முதன்மையான ஒன்றில் வந்தவரும் படைகளின் புகழ்பெற்ற தலைவரும் சூழ்ந்திருக்கும் மகன்கள் மற்றும் பேரர்களின் விளைவால் 100 கிளைகளை கொண்ட மரத்திற்கு ஒப்பானவரும் கோபத்தால் தூண்டப்பட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து துரோணரின் அழிவுக்காக கடும் தவம் இருந்தவரும் சபைகளின் இரத்தினமானவரும் நம்மை எப்போதும் ஒரு தந்தையைப் போல ஆதரிப்பவரும் நமது மாமனாருமான துருபதரே படைத்தலைவராக இருக்க வேண்டும். போருக்கு விரைந்து வரும் துரோணரையும் பீஷ்மரையும் தாக்குப்பிடிக்க இயன்றவர் அவரே, அந்த துருபதரே என்பது எனது கருத்து. ஏனெனில் அங்கிரசின் வழித்தோன்றலான துரோணருக்கு நண்பரான இந்த மன்னர் துருபதர் தெய்வீக ஆயுதங்களையும் அறிந்தவராக இருக்கிறார் என்ற இவ்வார்த்தைகளை சொன்னான் நகுலன். மாத்ரியின் மகன்கள் இருவரும் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியும் வாசவனின் அந்த இந்திரனின் மகனும் அந்த வாசவனுக்கே அந்த இந்திரனுக்கே நிகரானவனுமான சவ்யசச்சின் அர்ஜுனன் யுதிஷனிடம் சொன்னான், தவசிகளை மனநிறைவு கொள்ளச் செய்து தவ நோன்புகளின் சக்தியால் பிறந்தவனும் நெருப்பின் நிறம் கொண்டவனும் சிறந்த சாதியிலான அற்புத குதிரைகள் பூட்டப்பட்டதும் பெருந்திரள் மேகங்களின் கர்ஜனையை போன்ற ஒலியை எழுப்பவல்ல சக்கரங்களை கொண்டதுமான தேருடனும் வில், வாள் மற்றும் இரும்பு கவசம் ஆகியவற்றுடனும் வேள்வி செய்யும் நெருப்பு குண்டத்திலிருந்து உதித்தவனும் சிங்கத்தை போன்ற உடற்கட்டு வீரம் பலம் சக்தி ஆகியவற்றை கொண்ட வீரனும் சிங்கம் போன்ற தோள்கள் கரங்கள் மார்பு ஆகியவற்றை கொண்டவனும் சிங்கத்தின் உருமல் போன்ற குரலை கொண்டவனும் பெரும் பிரகாசம் கொண்ட வீரனும் அழகிய புருவங்கள் நல்ல பற்கள் உருண்ட கன்னங்கள் நீண்ட கரங்கள் பருத்த உடல் சிறந்த தொடைகள் அகன்ற பெரிய கண்கள் சிறந்த கால்கள் உறுதியான உடற்கட்டு ஆகியவற்றை கொண்டவனும் எவ்வகை ஆயுதத்தாலும் துளைக்கப்பட முடியாதவனும் மதம் கொண்ட யானையைப் போல இருப்பவனும் உண்மை நிறைந்த பேச்சு கட்டுப்படுத்தப்பட்ட ஆசைகள் ஆகியவற்றை கொண்டவனுமான இந்த தெய்வீகமான திருஷ்டத்யும்னன் துரோணரின் அழிவுக்காகவே பிறந்தவனாவான் என்றான் அர்ஜுனன். இடி போன்ற கடுமையுடன் அடிக்கப்படுவதும் நெருப்புச் சுடர்விடும் அதாவது நெருப்பை கக்கும் வாய்களுடன் கூடிய பாம்புகளைப் போன்றதும் யமனின் தூதர்களுக்கு இணையான வேகம் கொண்டதும் தொடுவதாலேயே அனைத்தையும் எரித்துவிடும் நெருப்புச் சுடர்களைப் போன்று விழுவதும் இதற்கு முன்னால் அந்த பரசுராமரால் மட்டுமே போரில் தாங்கப்பட்டதுமான பீஷ்மரின் கணைகளை தாங்க வல்லவன் திருஷ்டத்யும்னன் மட்டுமே என்று நான் நினைக்கிறேன். ஓ மன்னா யுதிஷ்டரே, திருஷ்டத்யும்னனை தவிர பெரும் நோன்புகளை கொண்ட பீஷ்மரை தாக்குப்பிடிக்க வல்ல வேறு எவரையும் நான் காணவில்லை. இதையே நான் நினைக்கிறேன். கரங்களில் பெரும் வேகம் பெரும் இலகுத்தன்மை கொண்டவனும் அனைத்து வகையான போர் முறைகளை அறிந்தவனும் ஆயுதங்களால் துளைக்கப்பட முடியாத கவசம் கொண்டவனும் யானை கூட்டத்தின் தலைமை யானையை போன்றவனுமான இந்த அழகிய வீரனே, இந்த திருஷ்டத்யும்னனே என் கருத்தின்படி நமது படைத்தலைவனாக இருக்க தகுந்தவனாவான் என்று இவ்வார்த்தைகளை சொன்னான் அர்ஜுனன். பீமன் யுதிஷ்டரனிடம் சொன்னான், ஓ மன்னா யுதிஷ்டரே, துருபதனின் மகனும் பீஷ்மரின் அழிவுக்காக பிறந்தவன் என்று தவசிகள் மற்றும் சித்தர்களின் கூட்டத்தால் சொல்லப்படுபவனும் போர்க்களத்தில் தெய்வீக ஆயுதங்களை வெளிப்படுத்தும் போது ஒப்பற்ற பரசுராமரை போன்றவனுமான சிகண்டியானவன் கவசம் பூண்ட தனது தேரில் நிலைத்திருக்கும் போது ஆயுதங்களால் இந்த சிகண்டியை துளைக்க வல்ல ஒருவனையும் நான் காணவில்லை. சிகண்டியை தவிர தனிப்போரில் பீஷ்மரை கொல்ல வல்ல பிற வீரர்கள் யாரும் இல்லை. ஓ மன்னா யுதிஷ்டரே,
சிகண்டியே நமது படை தலைவனாக இருக்க தகுந்தவன் என இதற்காகவே நான் நினைக்கிறேன் என்றான் பீமன். யுதிஷ்டிரன் பீமனிடம் சொன்னான், ஓ ஐயா பீமா, அண்டத்தில் உள்ள அனைத்தின் பலம் மற்றும் பலவீனம், வலிமை மற்றும் மயர்வு ஆகியவற்றையும் ஒவ்வொருவரின் நோக்கங்களையும் அறம் சார்ந்த கேசவனே, இந்த கிருஷ்ணனே நன்கறிவான். தார்சாக குலத்தின் கிருஷ்ணன் குறிப்பிடும் எவனும் ஆயுதங்களில் திறனுடனோ திறனில்லாமலோ இளைஞனாகவோ முதியவராகவோ இருந்தாலும் அவனே எனது படைகளின் தலைவனாக இருக்கட்டும். இவன்தான், இந்த கிருஷ்ணன்தான் நமது வெற்றி அல்லது தோல்வியின் வேறாக இருக்கிறான். இவனிலேயே நமது உயிர்கள், நமது நாடு, நமது செழிப்பும் வறுமையும், நமது மகிழ்வும் துன்பமும் இருக்கின்றன. இவனே விதி சமைப்பவனாகவும் படைப்பாளனாகவும் இருக்கிறான். நமது ஆசைகளின் கனிகள் அனைத்தும் இவனிலேயே நிறுவப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணனால் பெயர் சொல்லப்படுபவரே நமது படையின் தலைவராக இருக்கட்டும். நமது தலைவரை, நமது படைத்தலைவரை தேர்ந்தெடுத்து மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் நமது ஆயுதங்களை வழிபட்டு பொழுது புலர்ந்ததும் கிருஷ்ணனின் உத்தரவுப்படி போர்க்களத்திற்கு அணிவகுப்போமாக என்றான் யுதிஷ்டிரன். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார், புத்திசாலி மன்னனும் நீதிமானுமான யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்ட தாமரைக்கண் கிருஷ்ணன் தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை பார்த்தபடி சொன்னான், ஓ மன்னா யுதிஷ்டரே, உமது துருப்புகளின் தலைவர்களாக பெயரிடப்பட்ட பலம் நிறைந்த வீரர்கள் அனைவரையும் நான் முழுமையாக அங்கீகரிக்கிறேன். எதிரிகளை தாக்குப்பிடிக்க அவர்கள் அனைவரும் தகுந்தவர்களே. உண்மையில் அவர்கள் இந்திரனையே பெரும் போரில் அச்சுறுத்தக்கூடியவர்கள் எனும் போது பேராசையும் தீய மனமும் கொண்ட திருதராஷ்டிரன் மகன்கள் எம்மாத்திரம். ஓ வலிய கரங்களை கொண்டவரே, போரை தடுத்து சமாதானத்தை கொண்டு வர நான் பெரும் முயற்சிகளை செய்தது உமது நன்மைக்காகவே. அதன் காரணமாக அறத்தால் நாம் பட்ட கடன்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டோம். குறை கண்டுபிடிக்கும் மனிதர்களால் இனி எதை கொண்டும் நம்மை நிந்திக்க முடியாது. அறிவற்றவனும் மூடனுமான துரியோதனன் ஆயுதங்களில் நிபுணனாக தன்னை கருதி கொள்கிறான். உண்மையில் அவன் பலவீனனாக இருப்பினும் பலம் கொண்டவனாகவே தன்னை நினைத்துக் கொள்கிறான். நமது கோரிக்கைகளை பெற படுகொலை ஒன்றே இருப்பதில் ஒரே வழி என்பதில் விரைவாக உமது துருப்புகளை அணிவகுப்பீராக. உண்மையில் யுதானனை, இந்த சாத்யகியை இரண்டாவதாக கொண்ட தனஞ்சயன் அர்ஜுனன், அபிமன்யு, திரௌபதியின் ஐந்து மகன்கள், விராடன், துருபதன், கடும் பராக்கிரமம் கொண்ட பிற மன்னர்கள் மற்றும் அக்ஷோகினிகளின் தலைவர்கள் அனைவரையும் காணும் போது திருதராஷ்டிரன் மகன்களால் தங்கள் நிலத்தை தக்க வைத்துக் கொள்ள நிலத்தில் நிற்க முடியாது. நமது படை பெரும் வலிமையுடையதும் வெல்லப்பட முடியாததும் தாக்குப்பிடிக்க முடியாததும் ஆகும். திருதராஷ்டிரன் கூட்டத்தை இந்த பாண்டவர்கள் படை கொல்லும் என்பதில் ஐயமில்லை. நமது தலைவரை, நமது படைத்தலைவரை பொறுத்தவரை எதிரிகளை தண்டிப்பவனான திருஷ்டத்யும்னனை நான் அழைப்பேன் என்றான் கிருஷ்ணன். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 151 பாண்டவ படைத்தலைவன் இப்பதிவு நிறைவுற்ற